பாயனூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு ஒன்பது மணி முதல் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது சம்பா சாகுபடிக்காக நிலத்தை தயார்படுத்தி வரும் விவசாயிகளுக்கு இந்த மழை உகந்ததாக உள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளன அதேவேளையில் குறுவை அறுவடை முடிந்து நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனைக்காக அடுக்கி வைத்துள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை கோட்டை நாட்டரசன் சாத்தரசன் கோட்டை சோழபுரம் சுற்று வட்டாரத்தில் நேற்று மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் பழனி நகரின் மையத்தில் உள்ள வையாபுரி குளத்திற்கு நீர்வரத்து ஏற்பட்டது இதேபோன்று நாமக்கல்லில் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது இதனிடையே பெரம்பலூர் மாவட்டம் குறும்பலூரில் சேகர் என்பவருக்கு சொந்தமான பதினான்கு ஆடுகள் மின்னல் தாக்கி உயிரிழந்தன இதையறிந்து வட்டாட்சி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபத்தோரு அடியை தாண்டியது அணை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு இன்னும் ஐந்து அடியே உள்ளதால் பெரியகுளம் மேல்மங்கலம் குள்ளபுரம் உள்ளிட்ட வராக நதி பகுதிகளுக்கு மக்களுக்கு முதற்கட்ட வெள்ளபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நிலையில் மதுரை தென்காசி தேனி திண்டுக்கல் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வங்கி ஏடிஎம்களில் தொடற்கொள்ளையில் ஈடுபட்ட